சில வருஷங்களின் நடுவிலே எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். 15 அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமி துதியினால் நிரம்பும், பூமி காருண்யத்தினால் நிரம்பும். பூமியிலே நியாயத்தை நீதியையும் கர்த்தர் நடப்பிப்பார். அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். 16 எரேமியா 33:16 அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த நாட்கள் வரணும், அந்த காலம் வரணும். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும் காலம் வரணும். கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். இதோ நாட்கள் வரும் அக்காலத்திலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். இதோ நாட்கள் வரும் அக்காலத்திலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். நல்லவர் ஜெபம் கேட்பவர், நீ நல்லவர், ஜெயம் தருபவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். சொல்லுவோமா? கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். இதோ நாட்கள் வரும், நாட்கள் வரணும், காலம் வரணும். நாட்கள் வந்தது, காலம் வரலையே. ஆண்டவரே, நல்லவர் ஜெபம் கேட்பவர், நீ நல்லவர், ஜெயம் தருபவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதது ஒன்றும் இல்லை. மனுஷன் இல்லாமல் மிருகம் இல்லாமல் வாழாய் போன தேசங்கள், மனுஷன் இல்லாமல் மிருகம் இல்லாமல் அவர் வெளியான பட்டணம். அதான் எரேமியா 33 சொல்றது. நேரம் இருக்கிறவங்க எடுத்து வாசித்து பாருங்க. மனுஷனும் இல்லாமல், மிருகம் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிறது என்று சொல்லுகிற, மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் பாழான எருசலேமின் வீதிகள், மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற பட்டணங்கள். ஆண்டவருக்காக எழும்புற மனுஷன் இல்லை, அந்த மந்தை இல்லை, ஏராளமான ஆடுகள் இல்லை. அந்த காலம் வரணும் அப்படின்னு எரேமியா சொல்றார். அந்த காலம் கர்த்தர் சொல்றத அவர் சொல்றார். கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். ஒரு பக்தியா இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு முரணம் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு புஸ்தகத்தை போட்டு வச்சிருந்தாளாம். அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அவன் உடனே அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து, அவன் மாறினோடனே கிறிஸ்துவன்ட நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டானான். அந்த புஸ்தகத்தை படித்த பிற்பாடு
மனம் திரும்பாதவர்களுக்கு ஒரு அழைப்புன்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி அநேகரை அது குணப்படுத்தும்படி அவன் எழும்புனானா. அதில் பிலிப் டாட்ரிட்ஜ் என்பவர் மனம் மாறினாரா, அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாராம். அது அநேகருடைய மனக்கண்களை திறந்துதான். அதில் வில்பர் போஸ் என்பவர் முக்கியமானவராக, அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரா, அது மூலமாக நிறைய பேர் ரட்சிப்பை பார்த்தாங்களாம். அதில் ரிச்மண்ட் என்பவர் எழும்புனாரா, அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினாராம். இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு அந்த ஒரு முரணை வேலையை தோக்குனா அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் படிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எழும்பிட்டோமா, மற்றவங்க எழும்ப நாம் காரணமாகிறோமா? கர்த்தர் நீதியாக இருக்கிற கர்த்தர், அவர் பூமியில் நியாயத்தை நீதியையும் நடப்பிப்பார். சொல்லுவோமா, கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். வந்துருங்க ஆண்டவரே, வந்துருங்க ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. உம் தயவுள்ள கரம் தேடுகிறவர்கள் மேலே அமரட்ட ஆண்டவரே. நான் படிக்கிறனே, கிருபை அவர்கள் மேலே இருந்தது, உம்முடைய கரம் அவங்க மேலே இருந்தது, உம்முடைய காவல் அவங்க மேலே இருந்தது, நீ அவங்க மேலே கண்ணோக்கமாக இருந்தீர். இப்படி எல்லாம் படிக்கிறமே நினைச்சிருங்க, எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். துதிக்கிறேன், துதிக்கிறேன் இயேசுவே, வாயார மனதார துதிக்கிறேன், ரெண்டு மனுவும் இடத்தில் வைக்கிறேன், உம்மை ஒரு நாளும் பிரியாத மனம் வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்ய சொல்லித்தர வேண்டும். கர்த்தர் என்பது உம் நாமம், கர்த்தர் என்பது உம் நாமம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது உம் நாமம். உம் நாமத்தினாலே வருகிறோம், உம் பாதத்தை பற்றி கொள்கிறோம். நீதி செய்யும், மறு உத்தரவு கொடுத்து எருசலேம் சுகமாய் தங்க பண்ணும் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.